விளம்பரம் இல்லாத டாஸ்மாக் கடையில் போதை ஆசாமிகள் தெருவில் வருவோரை அடித்து பணம் கேட்டு பிடுங்கிச் சென்ற அவலம். தூத்துக்குடியில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக தொழிலாளர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளை அமைத்து கொள்ளை லாபம் சம்பாத்தியம் செய்கிறார்கள். இதனால் பல குடும்பங்கள் தெருவில் நிற்கிறது, பல பெண்கள் விதவிகளாக நிற்கிறார்கள், பல குழந்தைகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று பிற்பகலில் தூத்துக்குடி கால்வெல் காலனி சிவந்தாகுளம் 5வது தெருவில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு அந்த தெருவில் வந்த நபரை அடித்து உதைத்து பையில் இருக்கின்ற பணத்தை பிடுங்கிச் சென்ற அவலமானது நிகழ்ந்திருக்கிறது. டாஸ்மாக் கடை முன்பு 2 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கேமரா செயல்படாமல் இருக்கிறது. குறிப்பாக அந்த கேமராவை கொள்ளையர்கள் மடக்கி வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த கேமரா ஒளிப்பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த கடையில் நடத்தக்கூடிய பொறுப்பாளரிடம் சென்று விசாரித்த பொழுது, கடந்த 6 மாதத்திற்கு முன்பு எங்களது கடைக்குள் வந்து எங்களையே அடித்து மிதித்து இருக்கின்ற பணத்தை எல்லாம் பிடுங்கிச் சென்ற கொடூரம் நடந்தது. ஆனால் இதுவரை அவை கண்டுபிடிக்கப்படவில்லை, குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று கூறினார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்பு இந்த பிரச்சனை இருக்கிறது, அதுதான் தொடர்கிறது என்ற சந்தேகம் நிலவுகிறது. ஆகையால் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தார் விசாரிப்பார்களா, கைது செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தூத்துக்குடியிலிருந்து ஜெகஜீவன்.